பத்மினி, இந்த நேரத்துல நம்ம இயக்குனர்கள் மற்ற சினிமா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம சின்னத்திரை இயக்குனர்கள்ல இருந்து எல்லாமே ஒரு வைக்கிற ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கு. அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஏன் டேட்டா பேஸுங்கிறது ஒன்று கலெக்ட் ஆகல. இப்ப மனோபாலான்னு ஒரு நடிகன் வச்சுக்க, அவன் என்ன கிளிப்பான் அப்படிங்கிறது தெரியணும்ல. அதுக்கு அதை மாதிரி ஒரு டேட்டா பேஸ் வச்சு யாரும் கம்பெனியா ஆரம்பிக்கலையாங்க. அவன் என்னென்ன திறமை அவருக்குள்ள இருக்கு, இதெல்லாம் முழுமையா வந்தாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நடிகர் சங்கத்துல ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம். அது என்னமோ பொன்மன்னன் ரொம்ப முயற்சி செஞ்சு ஏதோ பண்ணார். அது வந்து ஃபுல்லாக வெளியே வந்ததா இல்லை அதை மாதிரி ஏதான் பண்ணணுமா அப்படின்னு தெரியல. இல்ல சார், இப்போ என்னன்னா டேட்டா பேஸ் அப்படின்னா ஒருத்தரை நிக்க வச்சு என் பேர் இது, என் மொபைல் நம்பர் இது அப்படின்னு சொல்றது டேட்டா பேஸ் கிடையாது சார். அப்படித்தான் நடிகர் சங்கத்தில் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸ்னா அவரால் என்ன செய்ய முடியும், என்ன ரோல் அவரால் ஆக்ட் பண்ண முடியும், அவர் கொஞ்சம் நடிச்சு காமிக்கணும். நடிகராக இருந்தால் நடிச்சு காமிக்கணும், ஒரு ரைட்டராக இருந்தால் ஒரு சின்ன குறுங்கதை ஒன்று அதில் எழுதி காமிச்சிருக்கணும், ஒரு டைரக்டராக இருந்தால் அவர் வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன அவர் டைரக்ட் பண்ண ஒரு 1 minute ஃபிலிமோ 2 minute ஃபிலிமோ அதில் இருக்கணும், ஒரு கேமராமேன் கூட. அப்படி அவங்க வந்து என்ன செய்ய முடியும்னு அவங்க ஒரு நிமிஷத்துக்கு ஏதாவது அதில் இருந்தால் தான் அதை வந்து நல்லா வர முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார் பவுண்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம். ஆரம்பித்து அது வந்து ஒரு ஆப் தான். அதில் வந்து எல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க, ஃபாரினில் இருக்கிறவங்க, நடிக்கிறவங்க, யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதிலே மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். ஆனால் நடுவில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால அது அப்படியே இருக்குது. ஐ வாண்ட் டு டாக் டு ஹெம், ஐ வாண்ட் டு டாக் டு அனீஷ் அண்ட் சீ தட் வெதர் இப்போ திரும்ப அதை வந்து நல்ல பெரிய அளவில் கொண்டு வர முடியுமான்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாம்மா, ஏன்னா இது ரொம்ப தேவைப்படுது. ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப லேட்டு, என்னமோ இப்போ சும்மா உட்காந்துருக்கிற நேரத்தில் இது தோணுதேன்னு வந்து நான் கேட்டேன். அவ்வளோதான், எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது முழுமுதிச்சு ஒரு டைரி மட்டும் இருந்து பத்தாதுமா, ஒரு டைரியில் ஒரு ஃபோட்டோவும் அட்ரஸும் நம்பர் மட்டும் இருந்து பத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க நடித்த நீ சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் அவங்களுடைய வசன உச்சரிப்பாக இருக்கட்டும் இல்லது மற்ற எதுவாக. நம்ம டைரியை ஓப்பன் பண்ணும்போது இப்போ நாங்கள் எல்லாருமே டைரி வச்சுருக்கோம் சார், 5-6 டைரி வந்துருச்சு. அந்த டைரியை ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்ச முகத்தை பற்றி நமக்கு தெரியும். ஓகே, இவங்க இது மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்போ மனோபாலாவுடைய ஃபேஸ் அங்கே இருக்குன்னா நமக்கு தெரியும், ஓகே அவர் இந்த மாதிரி ரோல்ஸை நல்லா ஆக்ட் பண்ணுவாருன்னு. ஆனால் தெரியாத முகம் நிறைய இருக்குது. அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எப்படி நமக்கு தெரியும்? அதனால் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வீடியோ இருந்தால் தான் டேட்டா பேஸுங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் எல்லா துறையில் இருக்கிறவங்களும், அதாவது இப்போ சிங்கர்ஸ் வந்து டேலண்ட் அன் பண்ணி கொண்டு வந்து சூப்பர் சிங்கரை மாற்றுறாங்க, அடுத்தது வந்து டான்ஸரை வந்து கொண்டு வந்து மாற்றுறாங்க. ஏன் வந்து அது அந்த மாதிரி போட்டியில் இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கலைஞர் டிவியில் இது பண்ணியிருக்காங்க, டைரக்டர்ஸுக்காக ஒரு இது பண்ணி அதை வந்து அதுலேருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேர், கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி, இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்காங்க. நிறைய பேர் நல்ல டைரக்டர்லாம் வந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லா துறைக்கும் சம்மந்தப்பட்ட முக்கியமாக நடிப்பு துறைக்கு கண்டிப்பாக வேணுங்கிறது என்னுடைய வாதம். அதில் வந்து ஹீரோயின் இருக்கலாம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கலாம். இப்போ இர்ஃபான் மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள், நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். இதில் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் இது தான், நானும் அவரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இது ரொம்ப நல்ல முயற்சி, இதை கண்டிப்பாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எல்லோரும் வந்து இதில் சீக்கிரமாக வந்து சேருங்க.